இந்தியாவின் ஜம்மு மாநிலத்தில் உள்ள கதுவா பகுதி சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் முக்கிய குற்றவாளியின் வாக்குமூலம் வெளியாகியுள்ளது. கதுவா வழக்கை விசாரித்து வரும் விசாரணை அதிகாரி முஸ்லீம் பகர்வால் சமுதாய மக்களை மிரட்டவே கதுவா சிறுமியை கடத்தி வந்து அடைத்து வைத்ததாக சஞ்சிராம் தெரிவித்துள்ளார். ஆனால் அச்சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதும் அந்த குற்றத்தில் தனது மகனுக்கு தொடர்பிருப்பதை அறிந்த பிறகே மகனை காப்பாற்ற சிறுமியை கொலை செய்ய முடிவெடுத்ததாக விசாரணை தெரிவித்துள்ளார். மேலும் முஸ்லிம் பகர்வால் மக்களை மிரட்ட நினைத்த தனது திட்டமும் இதன் மூலம் நிறைவேறும் என்று கருதியுள்ள அவர் ஜனவரி 14 கதுவா சிறுமியை கொலை செய்து அங்கு தனது மகன் மாட்டிக்கொள்ளாத வகையில் எந்த தடயமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் நினைத்ததாக தெரிவித்துள்ளார். சிறார்களை வைத்து ஆபாச படம் எடுக்கும் கும்பலைச் சேர்ந்த பாகிஸ்தானியருக்கு 7 சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிறார்கள் தொடர்பான வழக்கில் பாகிஸ்தானியர் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பாகிஸ்தானின் லாகூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் உள்ள சிறார்கள் திடீரென்று மாயமாவதும் கொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக நடந்து வந்த நிலையில் சதா தமீன் என்ற பாகிஸ்தானியர் தொடர்பில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நோர்வே தூதரக அதிகாரிகள் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட பாகிஸ்தான் அதிகாரிகள் சதா தமீனை கைது செய்வதோடு அவரது குடியிருப்பில் இருந்து சிறார் தொடர்பில் 650,000 ஆபாச புகைப்படங்களும் வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் அவர் மீதான விசாரணை முடிவுக்கு வந்ததை அடுத்து 7 சிறை தண்டனையும் $10,000 அபராதமும் விதித்து லாகூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.